ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பற்றி உள்ள நடந்து முடிந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் சானிட்டர் ஒர்க்கர் ஸ்கேவெஞ்சர் எக்ஸட்ரா சரிங்களா வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா தேர்வு வந்து நடந்து முடிந்திருக்குது ஸோ இப்போ தேர்வர்கள் மத்தியில் என்ன குழப்பம் வரும் என்ன ஒரு சந்தேகம் மனசில் வந்து ஒரு கொஷின் வரும்னா ஸோ அஃபீஷியல் ஆன்சருக்கு எப்போ சார் வருவாங்க ரிசல்ட்டு எப்போ சார் வரும் சரிங்களா ஸோ அடுத்த பெண்டிங்கில் இருக்கிற எக்ஸாம் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு அது எப்போ சார் வரும் ஸோ இதுதான் பார்த்துட்டீங்கன்னா நிறையா நண்பர்கள் மத்தியில் வந்து ஒரு குழப்பமாக இருக்குது ஸோ உங்களுடைய கேட்கக்கூடிய வினாவாகவும் இருக்குது சரிங்களா ஸோ அதை பற்றி தான் ஆல்ரெடி நடந்து முடிந்த எக்ஸாமை வச்சு நாம் இந்த வீடியோ பதிவில் உள்ள சொல்ல போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸோ இது போல் பல வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே நடந்து முடிந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே சரிங்களா ஸோ நம்ம வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமான ஒரு விடைகள் தான் நாம் வந்து கொடுத்துக்கிறோம் ஸோ அதில் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேரியேஷன் இருக்க தான் செய்யும் சரிங்களா ஸோ அந்த கொஸ்டின் பர்டிகுலராக எந்த நபர் எடுத்துருக்குறாங்களோ ஸோ அவங்க கொடுக்குறதான் அது வந்து அது வந்து ஃபைனல் ஆன்சர் கீயாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால நண்பர்கள் நாம் வந்து இப்போ அஃபீஷியல் ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த அஃபீஷியல் ஆன்சர் கீ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ எப்போ வரும்னு ஒரு அனலைஸ் பண்ணணும்னா இது வரைக்கும் அவங்க நடத்தின எக்ஸாமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஏழு நாள்ல இருந்து பத்து நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி நம்மளுக்கும் பார்த்துட்டீங்கன்னா இப்போ சாட்டர்டே சண்டே வந்து நடந்திருக்குது அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி எக்ஸாம் வந்து நடந்திருக்குது ஸோ ஆன்சர் கீ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்தில் கண்டிப்பாக வந்து ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் போட்டுருவாங்க ஸோ என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிறது முடிஞ்சிருக்கு எழுத்து தேர்வு மட்டும்தான் முடிஞ்சிருக்குது அடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செய்முறை தேர்வு இருக்குது அடுத்து வந்து வாய்மொழி தேர்வு இருக்குது சரிங்களா ஸோ ஒன் டு டென்னு ஒன் இஸ்ட்டு டூ இந்த ரேஷியோலாம் வந்து அடுத்தடுத்து வந்து வந்து உங்களை வந்து எடுக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எழுத்து தேர்வு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் குவாலிஃபைங்கு தான் கொண்டு வராங்க ஓகேங்களா செய்முறை தேர்வு நீங்கள் எழுதணும்னா இந்த எழுத்து தேர்வு வந்து ஒரு குளா குவாலிஃபைங் கட் ஆஃப் தான் கொண்டு வர போகிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதத்தில் இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அடுத்து வந்து செய்முறை தேர்வு வாய்மொழி தேர்வுன்னு வரிசையாக வந்து கொண்டு போக போகிறாங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து அவங்களுடைய மார்க்கை சொல்லி ஸோ இது வந்து கட் ஆஃப் வந்துடுமா சார் எனக்கு எனக்கு வந்து அடுத்து வந்து சேமிரி தேர்வு வந்து கூப்பிட்டுருவாங்களா அப்படின்லாம் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க சரிங்களா ஸோ கட் ஆஃப் மார்க்குன்றது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம்தான் புரியுதுங்களா ஸோ அவங்களும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கைதான் அஃபீஷியல் கட் ஆஃப்னு வெளியிடவும் மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஒரு அஃபீஷியல் கட் ஆஃப்ன்றது அவங்களுக்கே தெரியாது புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியாது அவங்களுக்கு ரிசல்ட் வருவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியாது கட் ஆஃப்ன்றது ஒரு ஃபைனலிஸ்ட் பண்ணி வர்றது தான் புரியுதுங்களா ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட அடுத்த எக்ஸா அடுத்த செய்முறை தேர்வுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்து உங்களுக்குள்ள இன்னொரு கொஸ்டினுமே வரும் என்னென்னா ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களா அப்போ எதுக்கு சார் இந்த கட் ஆஃப் பார்க்குறோம் இந்த ஆன்சர் கி டென்டேட்டிவ் ஆன்சர் கி எதுக்கு சார் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஓகேங்களா ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே நம்ம அவளோட மைண்டில் வந்து ஃபர்ஸ்ட் வருது நம்ம இந்த இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு ஒரு நம்மளுக்குள்ள ஒரு மைண்ட் தாட் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன பண்ணணும் நம்மளை வந்து அடுத்த கட்ட வந்து மூவ் பண்ண விடாது வந்து ஒரு தோராயமா ஒரு ஆன்சர் அப்ப அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் அவ்வளோதான்டா இதுதான் இதான் கட் இதான் வந்து கட் ஆஃப் இதே ஆன்சருக்கு அப்படி நம்ம வந்து அது வந்து இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து கூடலாம் ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து குறையலாம் அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டி வச்சிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் செய்முறை தேர்வை வந்து எதிர்பாருங்க ஓகேங்களா செய்முறை தேர்வையும் வாய்மொழி தெரிவையும் எதிர்பாருங்க தயவு செஞ்சு இந்த கட் ஆஃப் மார்க்கு என்னுடைய மார்க்கு இது கிடைக்குமா சார் வருமா சார் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எந்த கன்ஃபியூஷனும் அடைய வேணாம் சரிங்களா ஸோ தொடர்ந்து நம்பிக்கையோடு இருங்க இந்த எக்ஸாம் முடிஞ்ச இந்த எக்ஸாமுக்கு அடுத்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் வருது அதுக்கு அப்ளை பண்ணிவிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்க சரிங்களா அஃபிஷியல் ஆன்சர் கீக்கும் ரிசல்ட்டுக்காகவும் கண்டிப்பாக வந்து காத்திருப்போம் ஸோ எப்போ அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ